தற்போது அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை அவர் பிரயோகித்தது என்பது உண்மையிலேயே வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து தமிழ்நாட்டிலே எல்லோருமே வந்து வெட்கி தலை குனிய வேண்டிய ஒன்று. அது ஒரு ஆடிட்டராக இருப்பவர் இருந்தவர் என்று சொல்லிக்கொள்பவர், பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்பவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகித்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அவர்கள் வேணால் வந்து ஆண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன், 1.5 கோடி தொண்டர்கள், நம்முடைய புரட்சித் தலைவர் வழியில் வந்தவர்கள், நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வழியில் வந்தவர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதே போன்று அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோருமே தலைவர் வழியிலும் அம்மா வழியிலும் வந்து அவர்கள் கட்டிக்காத்த இந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆண்மை வீரியத்தோடு காங்கையும் காலை போல என்ற இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆண்மை இல்லாதவர்கள் அது பற்றி பேசக்கூடாது. ஆண்மைக்கே உரியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் 1.5 கோடி தொண்டர்களும் இருக்கின்றார்கள். இவர் என்ன கிங் மேக்கரா? இவர் ஹூ இஸ் இ? அவர் யார்? அவர் அவர் என்ன வானத்திலிருந்து குதிச்சவர் நினச்சினார் அவர்? எதுக்குமே ஒரு அளவு உண்டு. அளவுக்கு மிஞ்சினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொங்கினால், கொதித்தெழுந்தால் என்ன நடக்கும் என்பதை அவர் சற்று புரிந்து கொண்டு பேசட்டும். நாவடக்கம் தேவை, நிதானம் தேவை, தடித்த வார்த்தைகள் கூடாது. தடித்த வார்த்தைகள் ஒன்று சொன்னால் நாங்கள் 100 சொல்வோம். அந்த அளவுக்கு எங்களுக்கும் அந்த திராணி உண்டு, தைரியம் உண்டு. உங்களுக்கு ஆண்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆண்மையோடு எல்லாத்தையும் எதிர்க்கின்ற சக்தியை எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர் முதலிலே வந்து அந்த வார்த்தை சேரலாம் என்று சிந்திக்கட்டும். அவருக்கு தான் அது பொருந்தும். இன்றைக்கு ஆட்சி இன்றைக்கு சிறப்பான முறை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த வகையிலையாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு சூது மனப்பான்மை. எனவே அந்த அளவுக்கு அந்த விஷமத்தனமான வார்த்தைகளை வந்து அவர்கள் வந்து வெளியிடுகின்றார்கள். எனவே அதையெல்லாம் நாங்கள் வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கடமை என்பது அம்மாவுக்கு தந்த பாதை, புரட்சித் தலைவர் வகுத்து தந்த பாதை, அந்த பாதையை நோக்கி நாங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இதுபோல் இந்த நாலாந்தர வாசிகளெல்லாம் பற்றி கூட நாங்கள் வந்து கவலைப்படுவதில்லை. எனக்கு அது பற்றி தெரியாது. அவர் பிஜேபியில் வந்து உறுப்பினரா உறுப்பினர் இல்லையா என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஒரு கருத்து அவர் சொல்லி அந்த கருத்து நான் வந்து அதை வந்து தொலைக்காட்சியில் நான் பார்த்தபோது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் எங்களுக்கு அம்மாவும் சரி தலைவரும் சரி சொல்லி கொடுத்தது அந்த தன்மானத்தை எந்த காலத்தில் நாங்கள் வந்து விடுவதில்லை. அந்த தன்மானத்துக்கு வந்து அதை வந்து சோதனை வந்து விட்டால் அதை வந்து நாங்கள் ஒரு கை பார்த்துருவோம். ஒன்றும் நாங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படுறதா இல்லை. நாங்கள் அதனால் வந்து இது யார் பின்னாடி இருக்கிறாங்க கவலை வந்து எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை வந்து இது வந்து இந்த தடித்த மோசமான வார்த்தைகளை அவர் திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் அதற்குரிய வந்து பரிகாரம் அதற்குரியதை இது அவர் அனுபவிக்க வேண்டும். கண்டிப்பாக இது அந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புகின்ற வகையிலே இது போன்ற ஒரு சாதாரண வந்து ஒரு படிக்காதவர்கள் கூட ஒரு பண்பாளராக இருப்பாங்க, ஆனால் படித்த ஒரு முட்டாளாக இருப்பது தான் பெரும் வேதனையாக இருக்கின்றது. படித்த முட்டாள் என்று தான் சொல்வேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள் இது? இதுதான் சொன்னேன், ஏற்கனவே தனக்கு ஆண்மை இல்லாதவன் தான் அதை பற்றி பேசுவான். ஆண்மை இருக்கிற எப்போதுமே எனக்கு ஆண்மை இருக்குன்னு எதுவும் பேச மாட்டான். அதுதான் வந்து எனக்கு சந்தேகம். முதல்ல அவருக்கு இருக்கான்னு பார்த்துங்க முதல்ல. நிச்சயமாக அவசியம் இருந்தால் அது குறித்தும் வந்து பரிசீலிக்கப்படும். என்னதுங்க கடிதம் எழுதுறாங்க,
நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்குது. ஆனால் இப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கவங்க இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்னு சொல்லி ஒரு புக்கில் ஒரு ஆசிரியர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது, இதை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? கண்டிப்பாக வந்து இது இப்போ எங்களுடைய தலைவர்களும் சரி, அதே போன்று முதலமைச்சரும் சரி, துணை முதலும் சரி, அவமதிக்கின்ற அதை எந்த ஒரு அடிமட்ட தொண்டனை கூட சரி, அவனுக்கும் வந்து முழுமையான அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடமை. எனவே அந்த தொண்டனை கூட பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தொண்டனுக்கு ஒரு இழிச்சொல் என்றாலும் கூட அந்த இழிச்சொல்லை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, அது யாராக இருந்தாலும் சரி.